விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வாரிசு திரைப்படம் பொங்கல் அன்று தெலுங்கில் விளையாவதில் சிக்கல் இல்லை என தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் தெலுங்கு தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் பொங்கல் பண்டிகையில் நேரடி தெலுங்கு படங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து அதிக தியேட்டர்களை ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த முடிவால் விஜயின் வாரிசு திரைப்படம் தெலுங்கில் விளையாவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது இந்த முடிவுக்கு தமிழ் சினிமாவிலிருந்து பலரும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் விஜயின் வாரிசு திரைப்படம் எந்தவொரு சிக்கலுமின்றி தெலுங்கில் திட்டமிட்டபடி வெளியாகும் என்று தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி தெரிவித்துள்ளார் வாரிசுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு சொல்லும்போது சிக்கல் இருக்காது சார் அது ப்ராப்பராக வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் சார் அது அவங்க அந்த மாதிரி முடிவுகள் அவங்க எடுத்திருக்காங்க இது வந்து பொது பிரச்சனை சினிமா வந்து இது வந்து இன்றைக்கி பொங்கல்னால் ஒரு விஜய் சார் படங்கள்னால் வாரிசுங்கிறாதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அது இல்லாமல் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுது ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை வந்து அந்த மாதிரி கொண்டு போயிடாதீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் சார் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா கொண்டாடுவது போன்று ஆந்திராவின் மகர சங்கராந்தி அன்று கொண்டாடப்படுகிறது என்றும் அன்றைய தினம் பாலையா மற்றும் சிரஞ்சீவி படங்கள் வெளியாவதால் இந்த சிக்கல் ஏற்பட்டதாக கூறினார்